கடப்புல கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் அது வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டைக்காய் ना वो बंगन पनी मेटिटेक अब रोम पड़म मीडियम पड़म अब वो सो रोम कुलाम ना वो इन ना कुछ पाल வெண்டைக்காயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நேச்சுரலா நம்ம கறிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் தேங்காய் வந்து பெருங்காயம் போட்டு தயிர் சாதத்துக்கு வந்து இப்ப சாதம் வச்சிட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வந்து வேக வச்சிட்டேன் இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா வெண்டைக்காயும் மாம்பழமும் சேர்த்து நல்லா mix ஆயிடுச்சு பாருங்க blend ஆயிடுச்சு இப்ப வந்து தேங்காய் போடுறேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க போட்டுக்கலாம் தேங்காவும் போடுங்க நல்லா இருக்கும் ना सोल ना एपी सुलदा ना सर मारिये पड़ी साप्त पांगे तयसा वंदका करी एक्सलटा कलरफुला आफ पड़े तयसा मिक्स पड़ो नाम ना मसिटे ना का पाल विटा
பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டுட்டு அது மேலேயே வந்து இஞ்சி பச்சை மிளகா கட் பண்ணது போடுறேன், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. என்ன அடுப்பில் தாளிக்கிறதுக்கு இழுப்ப கரண்டி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு மட்டும் தாளிக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சுட சுட அந்த மேலே விடலாம். அப்படியே எல்லா இடத்தையும் படுற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து பொரியற மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி. தயிர் சாதம் வித் வெண்டைக்காய் மாம்பழம் கறி பொரியல் கறி எல்லாம் உண்டுதான். ஸோ ரெடி ஆகிடுது. நான் சொல்கிற மாதிரி இந்த தயிர் சாதத்துக்கு அந்த மாம்பழம் வெண்டைக்காய் கறி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக மாம்பழம் மட்டும் போட்டு தயிர் சாதம் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறது ஒன்றும் ஆயிடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயும் பழமும் தானே. இந்த வெண்டைக்காய் மாம்பழ கறி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஊர் உலகம் சேனல் அப்புறம் சித்ரா முரளிஸ் கிச்சன் ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பண்ணிட்டு, ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணணும் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும். ஸோ மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தயிர் சாதம் வித் வெண்டைக்காய் மாம்பழ பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.